வணக்கம். இன்று ஹலோ, நம்மிடையே வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் இன்று நம்மிடையே இங்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உமுல் கயின் நகரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் அதனைச் சேர்ந்த கோவிந்தராஜன் அவர்கள் இப்போது நம்மிடையே இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார், நீங்க என்ன, எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நான் நீங்க வந்து உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய நீங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க இது இல்லாம வேற என்ன ஆர்வத்தில் இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு நிறுவனத்தில் வந்து மேற்பார்வையாளராக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அதோட வந்து எனக்கு வந்து பல இது போல கலை ஆர்வம் உண்டு. இந்த நான் வந்து சொந்தமாக பாடல்களை எழுதி பாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடல்களை எழுதுவேன். பாடிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நானே ராகம் போட்டு நானே பாடுவேன் சார். மிக்க மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய வந்து உங்களுடைய குழந்தை பருவம், பள்ளி பருவம், அந்த ஆரம்ப கால விஷயங்கள், உங்க குடும்பம், இதை பத்தி உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கங்க. முதலில் வந்து என்னுடைய எனக்கு பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் தமிழுக்கும் முதல் கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளி மூலமாக நேரலையை ஏற்பாடு செய்து சேர்ந்த மதிப்பிற்குரிய ஐயா இதயதுல்லா அவர்களுக்கு முதலில் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, என்னுடைய சொந்த ஊர் வந்து வங்க கடலோரம் சங்க தமிழ் பாடும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்திலே தேத்தாக்குடி தெற்கு சேத்தி என்ற கிராமம். அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து கலைச்சுரவின் தெம்மாங்கு ராகம் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு தெம்மாங்கு பாடல் நாட்டுப்புற பாடல்களை எழுதி பாடி வர்றேன். நான் வந்து எங்கள் ஊரில் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரையிலும் நான் எங்கள் ஊர்லேயே தான் படித்தேன். எங்கள் ஊர் தொடக்கப்பள்ளி, தேத்தாக்குடி தெற்கு தொடக்கப்பள்ளியிலே படித்தேன். அதன் பிறகு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள மறைஞ்சநல்லூர் என்ற ஊரிலே அனந்தராசு உதவி நடுநிலைப் பள்ளியிலே 3 ஆண்டுகள் அங்கே படிப்பை தொடர்ந்தேன். அந்த படிப்பை படிக்கும்போது தான் எனக்கு இந்த பள்ளி ஆண்டு விழாக்கள் நடிக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு குந்தியும் கர்ணனும் ஔவையும் அதிகமானும் அது போன்ற நாடகங்களில் நான் வந்து புலவராக வேடமிட்டு நடித்தேன். அதன் பிறகு 2 ஆண்டுகள் வேதாரண்யம் உதவி உயர்நிலைப் பள்ளியில் என்னுடைய படிப்பை படித்துட்டு அப்புறம் தஞ்சாவூரில் என்னுடைய தொழில் கல்வி படிப்பை நான் தொடர்ந்து விட்டேன். இப்போ என்னுடைய கலை ஆர்வம் எப்படின்னா, என்னுடைய தந்தை வந்து ஒரு சமூக சேவகர். அவர் கலை ஆர்வத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவார். அவர் கூட நாங்கள் பயணிக்கும் போது எங்கள் ஊரில் ஒரு வெங்கடாசலபதி கோவிலுக்கு நாங்கள் வந்து எப்போதும் ஆண்டாண்டுக்கு நாங்கள் விழா எடுப்போம். அந்த விழாவிலே எங்கள் ஊரை சேர்ந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் நாங்கள் எல்லாருமே அந்த வந்து விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு ஊரில் உள்ள ஒரு கலை மேடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நடிகர்களையும் ஆட்டம் பாட்டம் அது மாதிரி உள்ளவங்களையெல்லாம் வளர்கிறதுக்கு அந்த மேடை வந்து ஒரு உதவியாக இருந்துச்சு. அதிலிருந்து வளர்த்துக்கிட்டது தான் என்னுடைய அந்த கலை ஆர்வத்தை. அப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு போகும்போது ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு, இந்த ஐயப்பன் சபரிமலைக்கு வந்து மாலை போடுவோம். மாலை போட்டு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் அது பஜனைகள்லாம் பாடுவோம். பஜனைகள்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக உள்ள பாடலை பாடுது. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாடல்களை எழுதி பாட ஆரம்பித்தேன். அந்த பாடல்களை வந்து எல்லாருமே விரும்பி கேட்டாங்க. அப்போ நான் வந்து என்னோட நான் தொழில் ரீதியாக நான் வந்து சென்னைக்கு அருகாமையில் உள்ள கும்மிடிப்பூண்டில் இருக்கும்போது ஒரு நான் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஒரு நாள் வந்து அங்கே அந்த ஆலயத்தில் வந்துட்டு எல்லாரும் வந்து நீங்கள் அன்னைக்கு ஐயப்பன்மார்கள்லாம் வந்து ஒருத்தர் பூஜை வைக்கிறாரு அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லாரையுமே அழைச்சிட்டு போனாங்க. இப்போ நானும் போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். கலந்தபோது அங்கே ஊரில் உள்ளவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய பாடலை பாடினேன். நான் எழுதிய பாடலில் பாடும்போது
இந்த கால்கள் ரெண்டும் ஏன் படைத்தாய் சரணம் ஐயப்பா, இந்த கால்கள் ரெண்டும் ஏன் படைத்தாய் சரணம் ஐயப்பா, உந்தன் ஐந்து மலை வருவதற்கோ சாமி ஐயப்பா, உந்தன் ஐந்து மலை வருவதற்கோ சாமி ஐயப்பா, ஏய் சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா, ஏய் சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. இந்த கண்கள் ரெண்டும் ஏன் படைத்தாய் சரணம் ஐயப்பா, இந்த கண்கள் ரெண்டும் ஏன் படை சரணம் ஐயப்பா, உந்தன் பொன்னழகை காண்பதற்கோ சாமி ஐயப்பா, உந்தன் பொன்னழகை காண்பதற்கோ சாமி ஐயப்பா, ஏய் சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா, ஏய் சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. நான் இதுபோல ஒரு வித்தியாசமான பாடலை பாடும்போது இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து ஆர்வமா ஆயிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து மாலை போட்டிருக்கு, அது வந்து என்கிட்ட வந்துட்டு, சாமி நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, நாளைக்கு எங்க வீட்டுல பூஜை வச்சிருக்கோம், நீங்க வந்து அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த குழந்தையோட அப்பா வந்து எங்கிட்ட கேட்டாரு, என்ன எங்க பாப்பா சொல்லுது அது மாதிரி சொன்னபோது, நானே அழைக்கணும்னு இருந்தேன், எங்க பாப்பா வந்து அழைச்சிருக்கு, நீங்க வந்து கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஊர்ல வந்து நான் பல பூஜைகள்ல கலந்த போது எனக்கு இன்னும் ஆர்வம் கூடிடுச்சு. அப்புறம் அது போல எங்க ஊர்ல வந்த பிறகு எங்களுடைய ஒரு வயசு வை சுப்பிரமணியம் என்ற குருசாமி ஒருத்தர், அவர் ஒரு பஜனை கோஷ்டி வச்சுட்டு பாடும்போது இன்னும் பல பாடல்களை இதை வச்சு எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. நான் அதன் பிறகு நம்முடைய அயல் தேசத்துக்கு வர ஆரம்பித்தேன். இங்கே வந்தபோது தான் நம்ம அருகாமையில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாதுங்கும் போது, நம்ம இங்கே வந்த பிறகு அந்த தமிழினுடைய அருமை வந்து ரொம்பவும் நம்மளை அதிகமாக்கிடுச்சு. இப்படி இருக்கும்போது சொந்தமாக ஏன் நம்ம வந்து தமிழை பற்றியெல்லாம் ஒரு பாடலை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வணக்கத்தின் சிறப்பு இப்ப வந்து இப்ப வந்து நீங்க வந்து தொழிற்கல்வி படிச்சிருக்கீங்க, இப்ப தொழிற்கல்வி படிச்சுட்டு இந்த மாதிரி கிராமிய பாடல்கள் இந்த ஆர்வம் வந்து எந்த வகையில உங்களுக்கு வந்துச்சு, அதை பத்தி உள்ள விவரங்கள் சொல்லுங்க. அதான்யா நான் சொன்னேன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த கோயில் விசேஷங்கள் எல்லாத்துலயும் வந்து நாங்க கலந்துக்குவோம். அப்ப வந்து எனக்கு கோயில்கள்ல வந்து சிறிய இன்னைக்கு ஒரு கதையோ ஒரு டிராமா நடத்தும் போது அதை வந்து ஒரு ஒரு அடுத்த வாரத்துல நாங்கள் சொந்தமா நடத்துவோம். அங்க சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்துட்டு அதில் வந்துட்டு நாங்கள் அந்த எங்கள் ஊரில் வந்துட்டு அதே போல் நாங்களும் அந்த மாதிரி நாடகத்தை நடத்துறது, கதை வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்வோம். அதுதான் இந்த மாதிரி இந்த மன்னிக்கணும், நாங்கள் இந்த ஐயப்பன் பூஜை பாடுறதுல தான் எனக்கு வந்து ஆர்வம் வந்தது. நான் சொன்னேன் பாடல்கள் எழுதியும் போது சொந்தமாக எழுதி பாடும்போது அதில் வந்து நிறைய பேர் அந்த வந்து ஆர்வமாக கேட்டாங்களே அப்படிங்கும்போது, ஏன் நம்ம சொந்தமாக பாடலை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எழுத பாடல ஆரம்பித்தேன். அப்படி எழுதும்போது தான் இங்கே வந்துட்டு அந்த வணக்கத்தின் சிறப்பு அப்படிங்கறத வந்து நான் அந்த பாடலை எழுதி, நான் அதிகமாக அதை வந்து சும்மா நானே பாடி பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க அஜ்மான்ல வந்துட்டு ஒரு கைபர் மார்க்கெட் வந்து ஓபன் பண்ணாங்க. அதுல வந்து நம்ம இங்க உள்ள லோக்கல்ல உள்ள தமிழ் பண்பலையில இருந்தும் அதுல ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அப்ப வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கும் போது நான் போய் அதுல போயிட்டு கலந்த போது, அப்ப வந்து உங்களை பத்தி ஒரு யாரு நீங்க எந்த ஊர் என்னங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுமோ டான்ஸோ பாட்டோ எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் போயிட்டு இந்த வணக்கத்தின் சிறப்பு அப்படிங்கிற பாடலை வச்சு பாடினேன். பாடின போது பாதி முடிச்சுட்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எல்லாம் கை தட்டி ரொம்ப இது பண்ணாங்க. வந்து எல்லாருமே கை கொடுத்து இது பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நான் வெளியில் வந்தபோது ஒரு நான் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு காரை வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு ஒரு குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவர் இறங்கி வந்து என்னை சந்திச்சு, இனிமேல் நான் வந்து ஏன்னா என்னுடைய ஊரை சொல்லி தான் நான் வந்து பாடுவேன், முன்னாடி என்னோடய ஊருக்கு சொல்லிடுவேன். அப்போ சொல்லும் போது நான் வந்து நானும் வேதாரண்யத்துக்கு அருகாமையில் உள்ளவன் தான், இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து ஒரு பாடலை பாடிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவருடைய எண்ணம் என்கிட்ட கொடுத்து என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ஆர்வம் வந்து கூட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம்தான் நான் வந்து இந்த தமிழின் சிறப்புகள் அப்படிங்க வந்து இந்த வணக்கத்தின் சிறப்பு அப்படிங்கிற பாடலை வந்து நான் ஐயா அவங்க முன்னாலுக்கு பாடி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமா, அந்த இதுல வந்து நான் ஒரு தமிழ் பண்பலையில வந்து என்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த போது என்னுடைய அந்த பாடலை வந்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடினேன். வணக்கம் ஐயா வணக்கம், எங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், இங்க இந்த வணக்கத்தை எடுத்துக்கிட்டு எங்களோட வாருங்கள். வணக்கம் ஐயா வணக்கம், எங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், இங்க தமிழில் இருக்கின்ற தங்கமான சொல்லுங்க வணக்கம் ஐயா, தமிழில் இருக்கின்ற தங்கமான சொல்லுங்க வணக்கம், எங்க தமிழர்கள் அனைவரும் சந்திக்கின்ற வேலைகளை சொல்லிக் கொள்ளுங்களே வணக்கம், சொந்தமிழில் இருக்கின்ற சிறப்பான சொல்லுங்க வணக்கம்,
யசந்த மேடையில் இருக்கின்ற சிறப்பான சொல்லுங்கோ வணக்கம். இங்க செல்போடில் அனைவரும் பேசுகின்ற வேலைகளை சொல்லி கொள்ளுங்கள்லேயும் வணக்கம். ஐயா பைந்த மேடையில் இருக்கின்ற பண்பான சொல்லுங்கோ வணக்கம். ஐயா பைந்த மேடையில் இருக்கின்ற பண்பான சொல்லுங்கோ வணக்கம். இங்க படித்தவர் முதற்கொண்டு பமரர் வரைக்குமே சொல்லி கொள்ளலாம் அங்க வணக்கம். ஐயா வணக்கம், நல்ல வணக்கம். இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்க அன்பை காட்டுகின்ற அழகான சொல்லுங்கோ வணக்கம். ஐயா அன்பை காட்டுகின்ற அழகான சொல்லுங்கோ வணக்கம். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமே பொதுவான சொல்லுங்கோ வணக்கம். எல்லோருக்கும் ஏற்ற இனிமையான சொல்லுங்கோ வணக்கம். எல்லோருக்கும் ஏற்ற இனிமையான சொல்லுங்கோ வணக்கம். இந்த நேரத்துக்கும் பொதுவாக சொல்லி கொள்ளலாம் அங்க வணக்கம். ஐயா வணக்கம், நல்ல வணக்கம். இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்படின்னு சொல்லி அந்த வணக்கத்துடைய சிறப்பா வந்து சிறப்பு. பாடி. இந்த பாடல சமீபத்துல வந்து கடந்த மாதம் சார்ஜாவில் அந்த கேரளாவை சேர்ந்த இஸ்மாயில் மெலடி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புலம்பெயர் மணத்தூர்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலும் நீங்கள் வந்து பாடினீர்கள். அதுவும் பார்வையாளர்களின் பல எல்லாருடைய பாராட்டுகளையும் சிறப்பாக பெற்றது. இப்ப இந்த பாடல் இதுவரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு பாடல்கள் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க? ரொம்ப மிக்க நன்றி ஐயா. அந்த 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 நிகழ்வுல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு தான் நன்றியா சொல்லிக்கணும். நான் இந்த நம்ம இந்த வணக்கம் பாடல்களை வந்து நம்ம அமீரகத்துல மட்டும், நானும் இப்ப இந்த மலேசியா நம்ம துபாயில மட்டும், அமீரகத்துல வந்து நான் 20 இடங்கள்ல வந்து என்னோட இந்த பாடலை மட்டும் பாடி இருக்கிறேன். நம்மள தமிழ் பண்பலையிலையும் தனியார் தொலைக்காட்சியிலையும் அது போல வந்து பல நிகழ்ச்சிகள்ல வந்து நான் போடும்போது இந்த பாடலை பாடும்போது எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு இதா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஆர்வம் விரும்பிட்டு வந்து ரொம்ப நீங்க சொல்றது மாதிரி அந்த புத்தக வெளியீட்டுல வந்து எல்லாரும் மகிழ்ச்சி இது பண்ணாத மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா சொல்லுவாங்க. இது போல நான் வந்து இப்ப தமிழின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதி அத வந்து அமீரகத்தில் தமிழன் திருவிழா நம் தமிழரினம் நடத்துகின்ற ஒரு விழா அமீரகத்தில் தமிழனுக்கு திருவிழா. தமிழடா என்று முந்தன் தாய்மொழியாகும் தமிழடா என்று முந்தன் தாய்மொழியாகும் தமிழை வளர்க்க எந்த நாளும் உழைத்திட வேண்டும் தமிழை வளர்க்க எந்த நாளும் உழைத்திட வேண்டும். தமிழன் என்று சொல்லி பாரு ஆனந்தம் வரும் தமிழன் என்று சொல்லி பாரு ஆனந்தம் வரும் தமிழை என்று மறந்திடாமல் காத்திட வேண்டும் நன்றாய் காத்திட வேண்டும். அழகாய் சொல்லுங்கள் தமிழில பேரை துணிந்து சொல்லுங்கள் தமிழன் என்பதை தமிழனடா சிங்க தமிழனடா தமிழனடா சிங்க தமிழனடா. வந்தனம் செய்யுங்கள் வணக்கத்தை சொல்லுங்கள் வந்தனம் செய்யுங்கள் வணக்கத்தை சொல்லுங்கள் தமிழனை காண்கையில் தமிழில் பேசுங்கள் தமிழனை காண்கையில் தமிழில் பேசுங்கள். தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நெல்லடா தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நெல்லடா தமிழனடா சிங்க தமிழனடா தமிழனடா சிங்க தமிழனடா. எப்படிங்க ஐயா இருக்கு? ஆனா இது போல பாடல்கள் நிறைய தமிழ் மற்றும் தமிழரின் சிறப்புகளை பாடல் மூலம் வெளிப்படுத்தி வருவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க வந்து இந்த அமீரகத்துல வந்து நீங்க எத்தனை வருடமா இருக்கீங்க? நீங்க நான் வந்து இந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அங்க வந்து. சந்தோஷம். இப்ப அமீரகத்தை பத்தி நீங்க எதுவும் பாடல் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? அமீரகத்தை பத்தி நான் ஒன்னும் அதிகமா நான் எழுதலீங்க. ஆனா எழுதணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அடுத்த முறை நான் உங்களுடைய ஒரு சந்திப்புல வந்து நான் அமீரகத்தை பத்தி ஒரு பாடலை எழுதி ஆனா நான் பணிபுரியும் நிறுவனத்தை பத்தி நான் வந்து எங்களுடைய முதலாளி அவங்களை பத்தி ஒரு பாடலை எழுதி நான் வந்து எங்க கம்பெனியுடைய ஒரு ஆனுவல் டே விழாவில் வந்து நான் பாடினேன். அது ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ தற்சமயத்தில் ஒரு பாடல் ஒன்று எழுதி அவங்க அந்த நிறுவனத்தை பற்றி பாடல் எழுதி பாடினேன். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இது பண்ணாங்க. அடுத்த மாதிரி நான் உங்களை சந்திக்கும் போது இந்த அமீரகத்தை பற்றி அமீரகத்தினுடைய சிறப்பை பற்றி நான் பாடுவேன். அமீரகத்தில் வந்து ஏறக்குறைய 5 to 6 லட்சம் தமிழர்கள் வரைக்கும் இருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். இதில் வந்து இந்த அமீரகத்தில் வந்து நம்ம தமிழர்கள் நிறையா வசிக்கிறோம். இன்னும் வந்து பல நாட்டுக்காரங்களும் வசிக்கிறாங்க. அமீரகம் வந்து 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுத்து வர்றாங்க. அதை பத்தி நீங்க குறிப்பிடுற வகையில ஒரு பாடல் எழுதுனா இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு பாடல்கள் இதுவரைக்கும் மொத்தம் எழுதியிருக்கீங்க? நான் இதுவரை ஒரு 30-35 பாடல்கள் நான் எழுதியிருக்கேங்க ஐயா. நான் வந்து இப்ப அந்த வணக்கம் சிறப்பு தமிழ் சிறப்பு அப்படின்னு எழுதினது மாதிரி அந்த நம்ம இப்ப ஊர்களை பாத்தீங்கன்னா இந்த மது
மது வந்து சின்ன பையங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து அத தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிறிய நல்ல விசேஷமா இருக்கட்டும், கெட்ட விசேஷமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த மதுவை வந்து எல்லாருமே ஒரு அது வந்து ஒரு அடிஷ்னலா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அதனால வந்து அதனால வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பல பிரச்சனைங்கும் போது நார்மலா ஒரு ஏழ்மையா இருக்கிற குடும்பத்தில எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதை வச்சு நான் வந்து இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்களே, சொர்க்கத்தின் வாசல்கள் எப்போதும் திறந்தே இருந்தாலும் மனிதன் அதன் உள்ளே செல்வதற்கு யோசனை செய்கின்றான். ஆனால் நரகத்தின் வாசல்கள் எப்போதும் மூடியே இருந்தாலும் அதில் சுவரேறி குதித்தாவது உள்ளே செல்லத்தான் ஆசைப்படுகின்றார். அதுபோல உடலுக்கு நன்மை தரக்கூடிய எத்தனையோ பழரசங்கள் விற்றாலும் அதை விட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மது எங்கே மூளை முடிக்கில் விற்றாலும் அதை தேடி சென்று வாங்கி குடிக்கத்தான் ஆசைப்படுகின்றார் அப்படிங்கிற ஒரு வசகத்தோட, காலையில் இருந்தும் மாலை வரைக்குமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகையில் கல்லு குடிச்சு தான் போனேன், நானும் கல்லு குடிச்சு தான் போனேன், போடு காலையில் இருந்து, ஐயோ காலையில் இருந்து மாலை வரைக்குமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகையில் கல்லு குடிச்சு தான் போனேன், நானும் கல்லு குடிச்சு தான் போன, காசோட காணவன் வருவானு எண்ணி, ஐயோ காசோட காணவன் வருவானு எண்ணி காத்துக்காவலுமே நிக்க, அங்கே காத்துக்காவலுமே நிக்க, தள்ளாடி நானுமே வருவதை கண்டு தவிச்சு போயுமே நின்னா, அப்போ தவிச்சு போயுமே நின்னா, ஒரு காலையில் இருந்து, ஐயோ காலையில் இருந்து மாலை வரைக்குமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகையில் கல்லு குடிச்சு தான் போனேன், நானும் கல்லு குடிச்சு தான் போனேன், சின்ன விடயத்தை பெருசா எடுத்து, ஐயோ சின்ன விடயத்தை பெருசா எடுத்து சண்டையும் போட்டுமே நின்று, நானும் சண்டையும் போட்டுமே நின்று கண்டவங்க நின்று காரி துப்பிட தலங்கும் நெஞ்சையும் நின்னு, நானும் தலங்கும் நெஞ்சையும் நின்னு, காலையில் எழுந்து கண்ணு மூழிச்சதும், ஐயோ காலையில் எழுந்து கண்ணு மூழிச்சதும் காசு வேணும்னு சொன்னான் என் மகன், காசு வேணும்னு சொன்னான், நோட்டு புத்தகம் வாங்கலையின்னா பள்ளிக்கு போகலையின்னா, அவனும் பள்ளிக்கு போகலையின்னா, காதிலே கம்மலும் இல்லைன்னு சொல்லி, ஐயோ காதிலே கம்மலும் இல்லைன்னு சொல்லி கண்ணு கலங்கிய நின்னா எம்மக, கண்ணு கலங்கிய நின்னா கண்டத காதிலே போட்டதாலே கருத்து போச்சுன்னு சொன்னா, காதும் கருத்து போச்சுன்னு சொன்னான், ஒரு காலையில் இருந்து, ஐயோ காலையில் இருந்து மலை வரைக்குமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகையில் கல்லு குடிச்சு தான் போனேன், நானும் கல்லு குடிச்சு தான் போனேன். அதே போல மதுவை பத்தி நான் ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். அதாவது இன்னைக்கு வந்து மதுவுடைய அந்த தொடர்பான விழிப்புணர்வுகள் என்பது மிகவும் அவசியமா இருக்குது. குறிப்பா இளைஞர்கள் வந்து அந்த பழக்கத்துக்கு ஆட்படாம தடுப்பதற்கு உங்களுடைய உங்களை போன்றவர்களின் பாடல்கள் உதவியாக இருக்கும். இன்னும் நிச்சயமா இதே போல நான் இன்னொரு பாடல வந்து, முண்டா அசக்கட்டிக்கிட்டு முறுக்கு மீச தடவிக்கிட்டு, முண்டா அசக்கட்டிக்கிட்டு முறுக்கு மீச தடவிக்கிட்டு பிறநட போட்டுக்கிட்டு வேகமாக போனவர் நல்லவருன்னு பேருங்க போன் நாடு போற்றுங்காலு, ஐயா நல்லவருன்னு பேருங்க போன் நாடு போற்றுங்காலு, நாலு பெருமைச்சையும்படி நல்லவராக இருந்தவர், நாலு பெருமைச்சையும்படி நல்லவராக இருந்தவர், நாணங்கட்டு இப்போ நீங்க நடுத்தரவில் நிக்கேறி மதுவகையில தானே நீ எடுத்து விட்டதனால, ஐயா மதுவகையில தானே நீ எடுத்து விட்டதனால. இந்த ரெண்டு பாடல்களையும் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்த போது இந்த சின்ன பிள்ளைங்க போராட்ட நிகழ்ச்சியில வந்து இந்த பாடலை பாடுறேன். அப்ப வந்து ஒரு அம்மா வந்து வயசானவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் பையன் எல்லாம் அந்த குடியினால ரொம்ப வீணா போயிட்டான்ப்பா, நீங்க இந்த பாடலை எழுதுறீங்க அவன் எல்லாம் கேட்கணும் தம்பி இந்த பாடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு மன மகிழ்வு தந்ததுங்க. சந்தோஷம். இப்ப அமீரகத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து பாடுன மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா மேடைகள்ல? ஆமா, நான் வந்து இந்த அயல் தேசத்துல வந்து இருக்கிறதுக்காக ஒரு பாடல வந்து எழுதுனேன். அத வந்து, உன்னை பிரிஞ்சு உன்னை பிரிஞ்சு என்னால் எங்கு இருக்க முடியுமா, என் நினைவை விட்டு உன்னே இந்தான் பிரிக்க முடியுமா, உன்னை பிரிஞ்சு என்னால் எங்கு இருக்க முடியுமா, என் நினைவை விட்டு உன்னே இந்தான் பிரிக்க முடியுமா, அன்பானங்கத்தனோட ஆனந்தமா வாழலான்னு
அசையாக என்னையுமே நீயமே வந்தியடி, என்னி வந்த உன்னையுமே எங்கத்தான் விட்டு விட்டு இங்கு வந்து நானும் அங்கே எங்கித வைக்கிறேன்டி. உன்னை பிரிஞ்சு என்னால் இங்கு இருக்க முடியுமா? என் நினைவை விட்டு உன்னை என்ன பிரிக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் இங்கு இருக்க முடியுமா? என் நினைவை விட்டு உன்னை என்ன பிரிக்க முடியுமா? தினம் தினம் போனிலதான் உன்னோட தான் பேசினாலும் என் மனசு வாடுது, நீ உன்ன நினைச்சையுமே. என்ன பத்தி நினைக்காம உன்னுடம்ப பார்த்துக்கடி, உன்னை நினைப்பால் நானும் இங்கே ஊருகே போறேனடி. உன்னை பிரிஞ்சு என்னால் இங்கு இருக்க முடியுமா? என் நினைவை விட்டு உன்னே இந்தா பிரிக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் இங்கு இருக்க முடியுமா? என் நினைவை விட்டு உன்னே இந்தா பிரிக்க முடியுமா? வந்து அயல் தேசத்துல வாழ்றவங்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது இன்னைக்கு வந்து தொலைத்தொடர்பு மத்த தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட இந்த காலத்துல இப்ப வெளிநாட்டுல இருந்தாலும் வந்து தினமும் வந்து தொடர்பு கொண்டு பேச முடியுது. பட் வந்து ஒரு 30 வருஷ காலத்துக்கு முன்னாடி வந்து அந்த போன் வசதி மகம் குறைவு, கடிதங்கள் மூலம்தான் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆமா, ஊர்கள்ல வந்து ஒரு நல்ல விசேஷங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்தா கூட அதை வந்து அந்த மடை கடித தொடர்பு மூலமா தான் அறிஞ்சு கொள்றது வாய்ப்பு. அது மாதிரி இல்ல. நீங்க அந்த பாடின பாட்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலுக்கு போன மச்சா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அந்த பாட, ஆமா, ஒரு ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. அந்த பாட்டை வந்து நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருந்தது. இந்த கடிதம் எழுதுற பழக்கம் வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்டு போகுது. அது சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதுவும் பாடல் எழுதியிருக்கீங்களா? அப்படியாது அதை பத்தி ஒன்றும் எழுதுங்கள ஐயா, ஆனா வந்து முயற்சி பண்றேன். நீங்கள் வந்து உங்களை பட நம்ம சொல்லுவாங்களே, ஒரு பாறாங்கல் சொன்னதாம், நான் கல்லாக கிடந்த போது என் மீது கால் பதித்து சென்றவர்கள் எல்லாம் ஒரு சிற்பியின் கைவண்ணத்திலே நான் சிலையாக ஆன போது என்னை கௌரவப்படுத்தினார்கள், கையெடுத்து வணங்கினார்கள். அந்த பெருமை எனக்கா ஒருபோதும் இல்லை, என்னை வடிவமைத்த சிற்பியைத்தான் சேரும் என்று சொன்னதாம். அதுபோல எங்களை போல கலைஞர்களை வந்து உங்களை போல ஊடகவியலாளர் தான் உற்சாகப்படுத்தி பண்றீங்க. நானும் வந்து உங்களுடைய உற்சாகத்தின் மூலமா இன்னும் பல இது போல நீங்க என்ன தலைப்புல சொல்றீங்களோ அந்த பாடல்கள் நான் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப நீங்க இந்த பாடல் பாடு பாடுனீங்களே, இதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ரெக்கார்டிங் பண்ணி அது மாதிரி எதுவும் கொண்டு வந்திருக்கூடிய வந்திருக்கீங்களா, இல்ல கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நான் இப்ப ஒரு சென்ற முறை பண்ணும்போதான் இருக்கும் முயற்சியை ஏற்படுத்தினேன், அதுல முடியாம போயிடுச்சு. சரி, அதனால நான் வந்து கட்டாயமா என்னுடைய பாடல்கள் ஒரு 30-35 பாடல்களுக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தபோது ஜல்லிக்கட்டு பத்தி பாடல் எழுதினேன். ஒரு அந்த சூழ்நிலைகள் ஒரு விதம் வரும்போது அதை பத்திய பாடல்களை நான் வந்து எழுதுவேன். இங்க வந்து நம்ம ஒரு தமிழ் பண்பலையில வந்து நம்ம அஜிமான்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்ப வந்துட்டு அவங்களை வந்து நான் தொடர்பு கொண்டேன். ஆனா நாங்க அது மாதிரி விதம் இல்லை, நீங்க வாங்க பாக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நான் போய் அவர் சந்திச்ச போது அதுல இருந்த வந்தவங்க, சரி நாங்க என்னுடைய எண்ணெய் வாங்கிக்கிட்டாங்க, நான் வந்து டைம் இருந்தா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. உடனே போயிட்டு நான் அதுல வந்து கலந்துகிட்டு அந்த பாடலை பாடுறேன். வானத்தில் சுடர் விடும் சூரியன் போலே ஆனந்த புன்னகை முகம் நிறைய, வானத்தில் சுடர் விடும் சூரியன் போலே ஆனந்த புன்னகை முகம் நிறைய, வாருங்கள் தமிழர்கள் அனைவருமே ஒன்றாய் சேர்ந்து நாம் தமிழையும் வளர்த்திடவே, வாருங்கள் தமிழர்கள் அனைவருமே ஒன்றாய் சேர்ந்து நம் தமிழையும் வளர்த்திடவே. வண்ண வண்ண பூக்கள் ஒரு மலையாகுது, அட வண்ண தமிழ் மெட்டுதானே வாழ்த்து கூறுது, என்ன என்ன இணைக்கிது இந்த நாளிலே உங்க எல்லோருடைய வருகையும் தானே இணைக்கிது, தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து குலுங்குது, தமிழ் மக்கள் பண்பாடு பூத்து குலுங்குது, நம் தமிழ் மண்ணின் வாசம் எங்கே கமக்குது, ஏல அலங்கடி ஏல அலங்கடி ஏல அலங்கடியோ தில்லா அலங்கடி தில்லா அலங்கடி. அப்ப வந்து நான் அது போல ஒரு பாடலை எழுதி பாடும்போது அந்த தமிழ் பண்பில் இருந்து எனக்கு ஒரு சன்மானம் கொடுத்தாங்க, சந்தோஷப்படுத்த ஒரு ஆர்வத்தை தூண்டுவது எல்லாம். நிச்சயமா, இப்ப வந்து ஏற்கனவே இங்க அபுதாபில வந்து தேர்ல இருந்து ஒரு தாஜுதீன் அப்படி ஒரு பாடகர், அவர் வந்து இஸ்லாமிய பாடல்களை பாடக்கூடிய ஒரு பாடகர் இருந்தாரு.
அவர் இப்ப வந்து ஊருக்கு சரிங்கய்யா. போயிட்டாங்க. நீங்க வந்து அடுத்த முறை ஊருக்கு போயில முதல்ல சொல்லுங்க, நம்ம வந்து அவர் மூலமா வந்து ஏற்பாடு செஞ்சு உங்களுடைய பாடல்கள் வந்து இசைத்தட்டு வடிவத்துல வர்றதுக்கு நம்ம வந்து சிடி மூலமா இன்னும் அதிக மக்களுக்கு சென்றடையக்கூடிய பணிகள் நம்ம செய்யலாம். இப்ப வந்து சரிங்க, ரொம்ப நன்றி. அமீரகத்துல வந்து இப்ப நீங்க வந்து தனியாக செயல்படுறீங்களா, வேற எதுவும் நீங்க குழு மாதிரி அந்த மாதிரி இருக்கீங்களா? இந்த இல்லை ஐயா, நான் தனியாக தான் இருக்கிறேன். பட் நம்ம என்ன வந்து இந்த நம்முடைய தமிழ் அமைப்புகளை வந்து என்னை நான் இணைச்சிக்கிறது, ஒரு தமிழ் அமைப்பில் போயிட்டு நான் உங்களை சந்திச்ச ஒரு தமிழ் அமைப்பில் வந்தபோது சந்திச்சது தானே, அதுக்கு மூலம் தான் நீங்கள் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தீங்க. அது மூலம் நான் ஒரு தமிழ் அமைப்பில் போய் போகும்போது இந்த மாதிரி ஒரு பாடலை பாடும்போது அடுத்தவங்கெல்லாம் நான் என்ன கொடுத்து நிறைய வந்து தமிழர் பண்பாட்டு நடுவோம், மற்ற அதுபோல் நிறைய ஒரு தமிழ் அமைப்புகளை என்னை இணைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நான் இந்த பாடல்களை பாடுறது, நான் வந்து இது இப்ப நான் ஒரு வந்து நம்ம இசைக்குழு மாதிரி அமீரகத்துல ஒன்று வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும். இப்ப அமீரகத்துல இந்த மாதிரி தொழிலாளர்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி கிராமிய பாடல்கள் பாடுறதுக்கு ஆர்வத்துல இருக்காங்க, அப்ப அந்த மாதிரி அவங்கள ஒருங்கிணைத்து இந்த மாதிரி ஒரு குழுவை ஏற்படுத்துறதுக்கான எதுவும் முயற்சிகள் பண்றீங்களா எப்படி? இல்லைங்க, அது வந்து அதுக்கான தொடர்பான நான் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்துட்டேன். முன்னாடி ஒரு இருந்ததெல்லாம் துபாய் அந்த சைடில் இருந்துட்டேன். இப்போ கொஞ்சம் எங்களுக்கு பணியின் நிமித்தமாக வந்து நான் கொஞ்சம் அந்தனால கொஞ்சம் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் வந்து கட்டாயமாக செஞ்சாங்க வந்து நம்ம தமிழினுடைய வளர்ச்சிக்கும் அது உதவும், கலை ஆர்வம் உள்ளவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்களையும் இது பண்ணிட்டு அதுக்கான இசை வடிவம் கொடுத்து நம்ம ஒரு விருத்தா செயல்பட்டோம்னா நம்ம மற்ற இதுக்கு போக முடியலன்னா அந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி மிக்க மகிழ்ச்சி. அதாவது அமீரகத்துல வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு கிராமிய பாடல்கள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அடைவதற்கும் இன்னும் பல உயரங்களை சென்றடைவதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி.